சென்னை புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டி கரையின் சுவர்கள் உடையும் அபாயத்தில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், அமைச்சர் ஆய்வு செய்யும் போது உடன் யாரெல்லாம் இருந்தார்கள், எது தொடர்பாக எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார்கள்? பிற்பகல் வணக்கம். சென்னை புழல் உள்ளிட்ட அனைத்து ஏரிகளும் பாதுகாப்பா உள்ளதாகவும் சரியான அளவில் நீர்மட்டத்தை அதிகாரிகள் கையாண்டதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் துரைமுருகன் சென்னை புழல் ஏரியிலிருந்து நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு தற்போது 3012 மில்லியன் கனஅடியாக உள்ளது. ஏரிக்கு 850 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. 1000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்டு வருகிறது. 159 கனஅடி நீர் குடிநீருக்காக திறக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் புழல் ஏரியில் முழு கொள்ளளவு எட்டியதால் கரையின் சுவர்கள் மேல் இருந்த தண்ணீர் ததும்பி வெளியேறியது. கண்காணிப்பு கட்டடம் அருகே தடுப்பு சுவர் இடிந்து சேதமானது. இதனால் புழல் ஏரி உடையும் அபாயம் என சமூக வலைதளங்களில் செய்தியானது வேகமாக பரவியது. இதனையடுத்து புழல் ஏரியில் நீர்வளத்துறை துரைமுருகன் மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டி கரைகளில் தண்ணீர் வழிந்தோடிய நிலையில் ஏரியின் உறுதித்தன்மை குறித்து அமைச்சர் துரைமுருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் நமது செய்தியாளர்களை சந்தித்த போது புழல் உள்ளிட்ட அனைத்து ஏரிகளும் பாதுகாப்பாகவும் உள்ளதாகவும் சரியான அளவில் நீர்மட்டத்தை கையாண்டதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் புழல் ஏரியில் விரிசல் ஏற்பட்டு போதல் செய்தி வெளியிட்டுள்ளது, தற்போது ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாகவும், 7 அடி உயரத்துக்கு மேலே ஏற்பட்ட உடைப்பிற்கும் நீருக்கும் சம்பந்தமில்லை என்றும், சரியான அளவில் நீர்மட்டத்தை அதிகாரிகள் கையாண்டதால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த ஆய்வின் போது அவருடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் மற்றும் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.